Hi friends, welcome to Sri Sri Kitchen. இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி டைகர் ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான். டைகர் ப்ரான்ன்றது பெரிய இறாங்க, அதை தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்றதையும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த பெரிய இறாவை மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ரொம்ப பெருசாக இருக்கும்ன்றதுனால மேலே எல்லாத்தையும் நம்ம அதை கட் பண்ணி விட்டோம்னாக்கா மசாலா உள்ளே இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா இறாவிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இறாவிலையும் மேலே கட் பண்ணியாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா கால் ஸ்பூன், கார மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி தாங்க, அது இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இல்லை காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம். கடைசியாக பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour எடுத்து வச்சுருவோம். 1/2 hour ஆகிடுச்சு, இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது தாங்க இது. இப்போது இந்த இறாவை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தவாவை சூடாக்கி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்ச இறாவை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா மேலே இருக்கிற மசாலா தீஞ்சு போய்ட்டு இறா வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைப்போம். இல்லை டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆயிலில் போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. 4 பக்கமும் நல்லா எல்லா சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. அவ்வளோதாங்க நம்மளுடைய டைகர் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீ ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ரெசிபியுடன். தேங்க்யூ.